ஹலோ மை டார்லிங் டாக்டர் ஸோ நம்ம கிரேட் லெவனோடைய ஆனிமல் கிங்டமில் அப்போ ஒரு ஃபைவ் லெக்சர்ஸ் முடிச்சிருக்கோம் ஐ திங்க் இட்ஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட்ஃபுல் லெக்சர்ஸ் ஸோ இன்றைக்கி வெல்கம் டு லெக்சர் நம்பர் சிக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைலம் கார்டேட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லெவன் ஃபைலமில் ஆல்மோஸ்ட் டென் ஃபைலம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபைலம் எட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபைலம் எனக்கு இருக்கிற ஃபைலத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஃபைலம் வந்து ஃபைலம் கார்டேட்டா வை பிகாஸ் அந்த ஃபைலம்லாம் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுமோ முடியாது பட் இது வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் இந்த ஃபைலம் ஓகேவா

ரெண்டு டிவிஷனில் என்னென்ன ஃபர்ஸ்ட் டிவிஷன் இஸ் ஆக்நாதா டிவிஷன் ஆக்னாத்தா செகண்ட் டிவிஷன் இஸ் நாத்தோஸ்டோமேட்டா ஸோ இப்போ ஆக்னாத்தாக்கும் நாத்தோஸ்டோமேட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போது எந்தெந்த ஃபிஷ்கெல்லாமே வந்து ஜாஸ் இல்லையோ இப்போ நம்ம ஃபிஷ் அதெல்லாம் சொல்கிறது வி விட்டுருவோம் எந்தெந்த இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு வேர்டிபிரேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜா இல்லையோ ஜானால் இப்போ எனக்கு எவ்வளோ அழகாக ஜா இருக்குது அப்பரில் தெர் இஸ் அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் டீத் கீழே இருக்குது ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ நல்லா பேச முடியுது கரெக்டாக ஹியூமன்ஸ்னால் பட் இந்த ஆக்னாத்தால் இருக்கிறதுக்கு வந்து ஜாஸ் இருக்காது அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா இருக்காது அதுக்கு பதிலாக ரவுண்டான வாயிருக்கும் ஓகே ரவுண்ட் ஸோ மோஸ்ட்டாக இந்த ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லேம்ப் ரேஸ் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா ரவுண்டு இருக்கும் அந்த வாய்க்குள்ளே சக்கர்ஸ் இருக்கும் சக்கர்ஸ்னா குட்டி குட்டி டைனி டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து என்ன பண்ணும் ஒரு ஃபிஷ்ஷோட அப்பர் சர்ஃபேஸில் லீச் மாதிரி ஒட்டி மெரீன் லீச்சர்ஸ்ன்னு கூட சம்டைம்ஸ் அதை சொல்லுவாங்க பட் தட்ஸ் நாட் ஆப்ட் வேர்ட் டு செல் பட் பட் ஸ்டில் ஸோ ஒரு அனிமலோட ஒரு வேல் இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஃபிஷ் பெரிய மெரீன் அனிமலோட இதை அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் இட் சக்ஸ் தேர் பிளட் அண்ட் லிவ்ஸ் அதுதான் இந்த ஆக்னாத்தா டிவிஷன் ஆக்னாத்தாவோட ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ நேத்தோஸ்டோமேட்டா இவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்ன these தீஸ் they have jaws. jaws இருக்கும் ஓகேவா இப்போ எல் இந்த எல்லா இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டு toad, frog, டோடு ஃப்ராக் எல்லாத்துக்குமே ஜாஸ் இருக்குல்ல அப்பர் ஜா jaw, ஜா அதாவது mandible and maxilla இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இட் கம்ஸ் under டிவிஷன் நாத்தோ ஓகேவா இப்போ திஸ் டிவிஷன் இஸ் டிவைடட் இன்ட்டு ரெண்டு சப்கிளாஸ் சூப்பர் கிளாஸ் ஓகே இந்த சூப்பர் கிளாஸ் ஒன் பைசஸ் ஓகேவா எல்லோரும் பிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி இட்ஸ் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் டெட்ரா போடா பைசஸ் அப்படின்னா எந்தெந்த ஆனிமல்ஸ்க்கு எல்லாம் ஃபின்ஸ் இருக்கும் ஓகே அது எல்லாமே வந்து பைசஸ் ஸோ எது எதுக்கெல்லாம் ஃபின்ஸ் இருக்குது எல்லா ஃபிஷ்க்குமே ஃபின்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே என்னது தே பிலாங் டு பைசஸ் அதுக்கப்புறம் டெட்ரா போடா பேர் வாட் லிம்ஸ் லிம்ஸ்ன்னு என்னது லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் எதுக்கெல்லாம் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய டெட்ரா போடா இப்போது ஃபிஸ்ஸில் ரெண்டு கிளாஸ் இருக்கு கான்ட்ரக்டிவ்ஸ் அண்ட் ஆஸ்டிக்டிஸ் ஸோ ஒன்று வந்து காட்டிலாஜினஸ் ஃபிஷ் இன்னொன்று போனி ஃபிஷ் இதை பற்றிலாம் நம்ம படிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ட்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டெட்ரா போடாவில் அகேன் ஃபோர் கிளாஸஸ் இருக்குது ஒன்று ஆம்ஃபிபியா ரெப்டீலியா ஏவ்ஸ் அண்ட் மெமாலியா ஸோ ஆம்ஃபிபியானா ஆம்ஃபிபியன்ஸ் லைக் தே ப்ரிஃபர்

ஸ்க்ரீன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்க்ரீன் பிகாஸ் நம்ம பேசிக்கான ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலும் கார்டேட்டாக பற்றி படிக்க போகிறோம் இந்த பேசிக்கான கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஃபியூச்சரில் யூ கேன் ப்ரொசீட் வித் ஆல் ஆஃப் த மீனிங்ஸ் ஆஃப் தீஸ் கிளாஸஸ் சப் கிளாஸஸ் டிவிஷன் இது எல்லாமே ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் அ சைக்ளோஸ்டோமேட்டா பெட்ரோமை என்ன அர்த்தம் எந்தெந்தவா அதனால சூ பண்ண முடியாது பட் நல்ல உறிஞ்சு எடுக்க முடியும் அந்த மாதிரி எல்லாமே இஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஓகே சைக்ளோஸ்டோமேட்டாக்கு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து எக்டோபாரசைட் ஓகே எக்டோனா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனிமலுக்கு மேலே தட்ஸ் கால்டுஸ் எண்டோ என்டோபாரசைட்னா என்னது ஒரு ஹோஸ்ட் பாடிக்கு உள்ளே இருக்கிறது இஸ் என்டோபாரசைட் ஸோ இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே எக்டோபாரசைட்ஸ் ஓகே

மவுத் இருக்கிறனால தான் இதை சைக்ளோஸ்டோமேட்டாவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் த பாடி இஸ் டிவாய்டு ஆஃப் ஸ்கேல்ஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டானோ ஃபார் எக்ஸாம்பிள் கட்லா ரோஹு எந்த ஃபிஷ் எடுத்தனாலும் அதுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கும் ஃபிஷ் ஹேஸ் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் ரைட் பட் இதுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ஸுமே இருக்காது நல்ல பிளேனஷ் பாடி எவ்வளோ பிளெயினாக இருக்கும் இதோட பாடி ஓகேவா நெக்ஸ்ட்டு தே ஹேவ் ஹாவ் கில்ஸ்லிட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் ஸோ இதுதான் கில்ஸ்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல திஸ் திஸ்இஸ் கில்ஸ்லெட்ஸ் ஸோ தே ஹாவ் கில்ஸ்லிட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் நார்மலாக ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு அக்வாட்டிக் மீடியம் ஆஃப் வாட்டர் அதாவது அக்வாட்டிக் வாட்டர் பாடிஸ் அக்வாட்டிக்னால என்னது தண்ணியில் ஸோ டு ஃபோ டு பிரீத் தே ஹாவ் கில்ஸ்லெட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் கிரேனியம் கிரேனியம்னா என்னது த பிரெயின் பாக்ஸ் ஸோ அதோட பிரெயின் இருக்கிற பிரெயின் பாக்ஸ் அண்ட் த வர்டிபிரல் காலம் வர்டிபிரல் காலம்னா என்னது ஸ்பைன் இது எல்லாமே கார்டிலா ஜீனஸ் ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட் இஸ் போனி அண்ட் அ கார்டிலா ஜீனஸ் ஸோ இப்போ போனின்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப போனிஷ் மீனிங் டு சே தட் ஃபிளெக்சிபிளாக இருக்காது போன்ஸ் ஓகேவா இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய போன் இருக்குது ஓகே

பிளட்டை வந்து கொடுக்குறதாகட்டும் டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டை எடுத்துட்டு போகிறதாகட்டும் தட் இஸ் ஆல் பிளட் வெசல்ஸ் தட்ஸ் த ஒர்க் ஆஃப் அ ப்ளட் வெசல் அதனால தான் இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தி ஆர் மெரீன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்பானிங் ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து மெரீன் அனிமல்ஸ் அதாவது சால்ட் வாட்டரில் தான் வாழும் பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்பானிங்ஸ் ஸ்பானிங்னா எக்லீன் ஓகேவா இந்த ஸ்பார் டைம்ல இந்த அனிமல் எங்க போயிடும் நல்லா இட் கோஸ் டு அதுக்கப்புறம் அந்த குட்டிலாம் இருக்கிற தைக்ளோஸ்டோமேட்டால இருக்கிற குட்டிஸ் அதெல்லாமே கொஞ்சம் வளர்ந்த உடனே அகெய்ன் இட் கோஸ் பேக் டு மெரைன் வாட்டர் பாடி ஓகேவா ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மைக்ரேஷன் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் லார்வா லிட்டர் டு தி சீஸ் ஆஃப்டர் மெட்டா மார்ஃபோசிஸ் இப்போதான் நான் சொன்னேன்ல மெட்டா மார்ஃபாசிஸ் அதாவது அதோடைய உருவமும் வந்து மாறினதுக்கப்புறம் அதாவது குட்டியிலேருந்து பெருசானதுக்கப்புறம் இட் கம்ஸ் இன் டு மெரீன் ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னது பெட்ரோமைசன் இட் இஸ் அ ஜெனரிக் நேம் லாம்ப்ரே மேக்ஸின் ஹேக் ஃபிஷ் ஸோ இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவில் ஈவன் யூ டூ கோர்டேட்டா ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து படித்தால் பிகாஸ் வேன் ஐ வாஸ் டூயிங் மை பேச்சுலேட் எனக்கு வந்து கார்டினேட்டா இஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் ஓகே ஸோ தோ ஐ வாஸ் பயோடெக்

எல்லாமே பயங்கர ஃபன் ஃபிலிங் சப்ஜெக்ட் ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாப்டர் ஒரு குட்டி பேஜஸ் தான் படிக்கிறீங்க சோச் நோட் அட் ஆல் அ யூ நோ அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஸோ அவ்வளோ தான் அவ்வளோ ஈஸி சைக்ளோஸ்டொமேட்டாவில் சில எதுனால இதை வந்து இதெல்லாமே வந்து சைக்ளோஸ்ட்ரோமேட்டாவில் வச்சுருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிகாஸ் ஐ ஹவ் ரவுண்ட் அண்ட் சக்கிங் மவுத் அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக இந்த ஃபிஷ் எல்லாமே அக்வாட்டிக் மெரீன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும்போது ஸ்பானிங்க்கு தான் போகும் அதுக்கப்புறம் அது மெட்டமார்ஃபோசிஸ் ஆகும் போது திருப்பி வாட்டர் பாடிக்கு வந்துடும் அதெல்லாமே எல்லாமே நம்ம படித்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஓகேஸ்ல வந்து கான்ட்ரிக்டிஸ் அண்ட் ஆஸ்டிக்டிஸ் அதை நான் சொன்னேன் இல்லை போனி ஃபிஷ் அண்ட் கார்டலாஜினஸ் ஃபிஷஸ் அதோடைய நம்ம டிஸ்டிங்விஷ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த சைடு எல்லாமே காண்ட்ரிக்டஸ் இந்த சைடு எல்லாமே ஆட்ரிக்டிஸ் ஸோ கான்ட்ரிக்டிஸ் இ மோஸ்ட்டாக எந்த மாதிரி இருக்கும்னா தேர் ஆல் மெரீன் ஓகே மெரீன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைண்ட் பாடி இப்போ வந்து ஸ்ட்ரீம் லைண்ட் பாடினா என்ன அர்த்தம்னா பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா போட் க்ரூஸர் ஷிப்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரீம் லைன்ட் பாடி பாடி எப்படி இருக்கும்னா ஃப்ரண்டில் லிட்டில் டேப்படாக இருக்கும் போக போக இன் பிட்வீனில் இட் ஹாஸ் அ பிராட் பாடி அதுக்கப்புறம் போக போக டேப்பரிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் இட் ஹேஸ் அ டெய்ல் இந்த மாதிரியான இது மாதிரி போட்லாம் அதெல்லாம் ஸ்கீர்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடி இஸ் கால்ட் அஸ் வாட் ஸ்ட்ரீம் லைண்ட் பாடி ஓகேவா இப்போ இந்த ஸ்ட்ரீம் லைண்ட் பாடி இருக்கிறனால மட்டும்தான் சி இதோட பேஸ்மெண்ட் பாருங்கள் இப்படி போய் அப்படியே கான்கேவாக வந்து அதுக்கப்புறம் இட் கோஸ் அப் அப்போது ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் சர்ஃபேஸ் அ ஃபிஷ் இஸ் வெரி ஈஸிலி ஏபிள் டு ஸ்விம் ஓகேவா இந்த மாதிரி பாடி இருந்தால் தான் ஃபிஷ்னால் இப்படி போக முடியும் அப்போ தான் அதோடய ஃப்ளிப்பர்ஸ் ஃபிஷ்க்கு வந்து ஐ மீன் ஃபின்ஸ் ஸோ இட்ஹாஸ் பெல்விக் ஃபின் இட் ஹேஸ் ஸ்பெக்டோரல் ஃபின் இட் ஹாஸ் கார்டல் ஃபின் இந்த ஃபின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தால் ஃபிஷ் மூவ்ஸ் பட் என்னதான் ஃபின்ஸ் ஹெல்ப் பண்ணாலும் ஃபிஷ்க்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி இருக்கணும் ஈவன் நம்ம போட்லாம் பார்த்தோன்னா கூட இப்படி இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி போட்ஸ் ஈவன் ஒரு பெரிய பெரிய குரூசர் ஷிப் பார்த்தோனாலுமே இப்போ வந்து ஷிப்ஸ்லேயே வந்து மீன் பிடிக்கிற ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் க்ரூசர் ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் க்ரூசர் இஸ் வேர் ஹியூமன்ஸ்லாம் அந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஒன்ஸ் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் இன் தட் ஸோ அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கோன்னா முன்னாடி இந்த மாதிரி இருக்கும் இப்போ போக 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 இட் நைஸ்லி டேப்பர்ஸ் பிக் ஒரு மாதிரி ப்ராடாக வந்து அதுக்கப்புறம் போகும் ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும் அப்போ தான் அவ்வளோ ஹியூமன் பாப்புலேஷனே மீன் தட் கேன் விஸ் வித் ஸ்டாண்ட் அண்ட் ஏதாவது ஒரு வேவ் ஹை டைட் அப்படி வந்துச்சுனாலும் என்ன ஆகும் சிங்க்க் ஆகாமல் இருக்கும் ஓகேவா ஸோ டைட்டானிக் ஷிப் இருக்குல்ல அது எதுனால சிங்க் ஆச்சு மோர் தென் ஐஸ்பர்கில் முட்டி சிங்க் ஆச்சுன்றதை தவிர்த்து தெர் ஆர் லாட் மோர் ரீசன்ஸ் வைடட் டைட்டானிக் ஷிப் சேங்க் இன் த வாட்டர் ஏன் அந்த ஷிப் ரேக் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பிகாஸ் மோர் தென் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரைட் ஜஸ்ட் கமெண்டட் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மெரீன் அண்ட் லைன் பாடி இப்போ இப்போது டெஸ்க்குமே இதே மாதிரிலாம் மெரீன் அண்ட் லைன் பாடி இருக்கும் ஓகேவா இப்போது கான்ட்ரிக்ட் எப்படின்னு ஆகிச்சுக்கிட்டிங்கன்னா C and C. Always, chondritis has a cartilaginous endoskeleton. This is cartilaginous fishes. Okay? Meaning to say that their body is made up of flexible cartilage. Okay? நெக்ஸ்ட்டு ஆஸ்டிக்டஸ் ஆஸ்டிக்டஸ் எல்லாமே வந்து பயங்கர போனான ஃபிஷ் ஓகேவா இப்போ எனக்குமே வந்து ஷீலா மீன்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஐ டோன்ட் ஈட் நார்மல் பட் ஐ ஈட் ஃபிஷ் ஓகே எனக்கு ஃபிஷ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஃபிஷ் இஸ் வெரி மச் ரிச் இன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி ஃபிஷ்ல ஃபோலிக் ஆசிட் இட்ஸ் லைக் வெரி வெரி நியூட்ரிஷியஸ் ஃபிஷ் அதில் எனக்கு வந்து முள்ளே இல்லாத மீன் தான் வேணும் ஸோ அப்போ இருக்கும்போது காட்டிலாஜினஸ் ஃபிஷ் எப்பவுமே வந்து

கில்ஸ் இல்லை ஓகேவா அதாவது இப்போது யூஸ்வலாக நார்மல் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கில்ஸ் இருக்கும் இந்த கில்ஸ் தான் இஸ் இட்ஸ் கவர்ட் பை ஆப்பர் கிலம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குன்னா இங்கே தெர் இஸ் அன் ஆப்பர் குளம் இந்த ஆப்பர் குலத்தை நான் இப்படி ஃப்ளிப் பண்ணால் உள்ளே ஐ கேன் சீ த கில்ஸ் ஓகேவா பட் இந்த கான்ட்ரிக்ட்க்கு தட்ஸ் நாட் இட் ஆல் த கேஸ் ஓகே பட் ஆஸ்டிக் டெஸ்க்கு அந்த ஒரு ஃபினாமினா இருக்குது இங்கே பேசிக்காகவே கில்ஸ்லிட்ஸ் இருக்கும் இங்கே இந்த கில்ஸ் ஆர் அந்த மாதிரி இருக்காது கில்ஸ் வந்து இட்ஸ் கவர்ட் பை ஆப்பியூலம் ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணும் போது வாட்டர் மூலியமாக இட் டேக்ஸ் இன் ஆல் த கேஸஸ் அதோட கில்ஸ் வந்து வாட் டஸ் இட் அப்சார்ப் ஆக்சிஜன் அந்த கில்ஸ் வந்து ஆப்பர் குலம் கவர் ஆகிருக்கும் இந்த இது வந்து கில்ஸ் இது வந்து ஆப்பர்குலம் ஸோ ஆப்பர்குளம்லேருந்து இந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் ஆல் த அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைட் கோஸ் அவுட் ஸோ இந்த ஃபினாமினா எவ்வளோ நல்லா நீங்கள் கற்றுக்கலாம்னா வீட்டில் உங்கள் அம்மா மீன் கழுவும் போது கற்றுக்கலாம் ஓகேவா அந்த கில்ல வந்து ஒரு மீன் எடுத்து அதை திறந்து பாருங்க அதோட ஆப்பர் கிழமை வந்து ஓப்பன் பண்ண உடனே எவ்வளோ அழகான ஸ்லிட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் தே ஹாவ் நைஸ் கில்ஸ் ஓகே ஆர் யூ டோன்ட் யூ டோன்ட் ஈட் ஆல்சோ நோ இஷ்யூஸ் விற்கிற ஷாப்லலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு

யூரியா ஆர் யூரிக் ஆசிட் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்கே அலிமெண்ட்ரி கேனாலுக்கு ஏனஸ் இருக்கும் ஓகே இட் ஹேஸ் வெல் டெவலப்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதனால தான் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஏர் பிளாடர் இஸ் ஆப்சண்ட் ஓகே ஸோ எந்தெந்த ஒரு ஃபிஷ்க்கு எல்லாமே ஏர் பிளாடர் இல்லையோ அந்த ஃபிஷ்னால் ஸ்விம் பண்ணாமல் ஒரே இடத்துல ஃப்ளோட் பண்ணவே முடியாது ஓகேவா பட் எந்தெந்த ஃபிஷ்க்கு ஏர் பிளாடர் இருக்கோ ஃப்ளோட்டே பண்ணலனாலும் அதாவது நீ நீந்தவே இல்லைனாலுமே ஒரு இடத்துல இட் கேன் நைஸ்லி ஃப்ளோட் லைக் அ பலூன் ஓகே அப்போ இந்த ஃபிஷ் எல்லாத்துக்குமே ஏர் பிளாடர் இருக்குது பட் இந்த ஆஸ்டிக்டிஸ்க்கு எதுக்குமே இந்த கான்ட்ரிக்டிஸ்க்கு எதுக்குமே ஏர் பிளாடர் கிடையாது ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே எஸ் அண்ட் இந்த ஏர் பிளாடர் பற்றி சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது சம்திங் கால்ட் எஸ் ஃப்ளப்பர் ஓகே இந்த ஃப்ளப்பர்னால் என்ன வாட் இஸ் இட் இஸ்இட் இஸ்இட் ஃபவுண்டின் ஃபிஷ்ஷா மெரீன் அனிமல்ல தான் இந்த ஃப்ளப்பர் இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ளப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஹார்ட் டூ சேம்பர்ட் ஆர் பாய் கிலோ டேர்ம்ஸ் ஸோ எந்த ஃபிஷ்ஷுமே இந்த பிசஸ் எதுவுமே வந்து ஹோமியோ தேர்மிக் கிடையாது அதாவது கான்ஸ்டண்டான பாடி டெம்பரேச்சரில் இருக்காது அதோட என்வாயன்மெண்ட்டுக்கு சு தகுந்த மாதிரி இட் ஹேஸ் டு சேஞ்ச் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் பிகாஸ் இந்த ஃபிஷ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டான வாட்டர் பாடியில் இருக்குது தேர் மைட் பி ஹை வேவ்ஸ் ஹை டைட் திடீர்னு சில்ஸ் இருக்கும் ஸோ லூனார் எக்லிப்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்கும்ல அப்போது ஓஷனில் நிறைய மாறுபடுதல் நடக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு ஃபிஷ் வந்து ஹோமியோதோமாக இருந்துச்சுன்னா நத்திங் இட் கே நாட் சர்வை பட் இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பாய்குலோ தேர்மா இருந்துச்சுன்னா அதோட வெளியில் இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த தகுந்த மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சரையும் அது மெயின்டைன் பண்ணிக்குச்சுனா தட் வில் சர்வை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஸோ அதனால தான் இந்த ஃபிஷ் எல்லாமே தே ஆர் ஆல் பாய்குலோ தேர்ம்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்னது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த காண்டாக்டுக்கு செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஸோ யூஸ்வலாக கான்ட்ரிக்டஸ் இருந்தாலும் சரி ஆர்ட்ரிக்டஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே தான் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஓகேவா அதுக்கப்புறம் டஃப் ஸ்கின் இருக்கும் இட் இஸ் கவர்ட் பை பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் ஓகே இதுக்குமே இட் நீட் நாட் பி பிளக்காய்ட் ஸ்கேல் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி பிளக்காய்ட் ஸ்கேல் தவிர என்னென்ன ஸ்கேல்ஸ்லாம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ் ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் டு ரீட் அ லாட் ஓகே இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத வென் யூ ஜஸ்ட் சேனும் எவ்ரிபடி வில் லைக் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது யூ லேர்ன் இட் பட் வென் யூ டெல் சம்திங் அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யூ மோர் ஓகே பீட் யுவர் கலீக் ஹூம்ஸ் ஒர் எவர் ஓகே நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஏன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்னது பாடிக்குள்ளார நடக்கும் அதாவது ஃபீமேல் ஃபிஷ் வில் பி தேர் இட் ஹேஸ் இட்ஸ் எக் மேல் ஃபிஷஸ் வில் டெபாசிட் இட்ஸ் பம் பட் இங்கே ஆஸ்டிக் டிஸ்க் தெர் இஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனாக எனது இட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் த பாடி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பீட்டா ஃபிஷ் வாட் இல் ஹேப்பன்

பாய்சன் ஸ்டிங்கும் இருக்குது இதுக்கு அவ்வளோ பெருசா த இஸ் நோ சச் யூனோ இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் விச் வில் டிஸ்டிங்விஷ் பட் நான் எதுக்கும் அந்த ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன் அதனால் அங்கே நான் கொஞ்சம் எம் எம்டியாக விட்டுவிட்டேன் ஓகேவா ஸோ இதுக்கு எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டொர்பீடோ அண்ட் பாய்சன் ஸோ டொர்பீடோ வந்து தெர் இஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஈல் ஆல்சோ ரைட் ஸோ ஈல் ஸோ எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்கும் அதே மாதிரி ட்ரைகன் ட்ரைகன் வந்து இட்ஸ் அ ஸ்டிங் ஓகே ஸ்டிங்கிரே தான் ட்ரைகன் அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி செக்ஸசாஸ் செப்பரேட் பட் மேல்ஸ் ஹாவ் பெல்விக் ஃபின் விச் பேர் பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ டேக் ஷார்க் ஓகேவா ஷார்க் எடுத்திங்கன்னா ஸ்பெஷலி மேல் ஷார்க்ஸ்க்கு அதோட பெல்விக் பெல்விக்னா அதோட அப்டமின்ல இருக்கிற ஃபின் ஓகேவா வென் ஷார்க் இஸ் லைக் திஸ் அதோட அப்டமின்ல இருக்கிற fin is what? Pelvic fin. Okay? Pelvic. Okay? This is pectoral. This is caudal. Okay? இப்பு இந்த pelvic finலே, கீலே, இப்படி அடிபகுதிலே, இந்த மாதிரி இருக்கும். This is called as clasper. This clasper is a copulatory organ. Copulatory organ நான் எப்படி வந்து மேல்க்கு testis இருக்கும் அந்த மாதிரி, அந்த functionதான் இந்த clasper கானு function. Okay, va? இப்போ சில இங்கே டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கோலியோடான் ஸ்கோலியோடான் வந்து டாக் ஃபிஷ் எதனால் இதை டாக் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க இதோட வாய் பார்க்கறதுக்கு நாய் மாதிரியே இருக்கும் அதனால டாக் ஃபிஷ் அதுக்கப்புறம் பிரிஸ்டிஸ் விச் இஸ் அ சா ஃபிஷ் அதோட மவுத் வந்து ரொம்ப ப்ரொட்ரூடென்ட் மவுத்தாக இருக்கும் அண்ட் மவுத்துக்கு சைட்லாம் ஃபார் அஸ் அ டிஃபென்சிவ் ஃபீச்சர் தே ஹேவ் ஸ்ட்ராங் யூனோ டீத் ஸோ சி அதுக்கப்புறம் கார்கொரோடான் சரி வேலும் சரி நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீஷிஸ் டைகர் ஷார்க் இருக்கு ஹேமர் ஹெட் ஷார்க் இருக்கு அந்த மாதிரில ஒரு லிட்ரலி அக்கார்டிங் டு மீஸ் லைக் மோர் தென் டுவெண்ட்டி ஸ்பீஷிஸ் ஆஃப் ஷார்க் ஓகேவா ஸோ நீங்களும் நிறைய ஷார்க்ஸ் நம்ம வளர்க்குற ஷார்க் ஆரன்மெண்டல் ஷார்க் இஸ் ஆல்சோ தேர் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்டிக் டிஸ்க்கு ஹிப்போ கேம்பஸ் விச் இஸ் அ சி ஹார்ஸ் ஓகே சி ஹார்ஸ்க்குமே ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஃபீச்சர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ சர்வ் த்ரூ த நெட் சி ஹார்ஸில் விச் சி ஹார்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் விச் டேக்ஸ் த பேரண்டல் கேர் விச் வில் கோ ஆன் அ விவி பேரஸ் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்டிஸ் எக்ஸாஸ்டிஸ் இஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் ஸோ இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் வந்து இந்த பை மூவியில் கூட காமிப்பாங்க லைக் அந்த டைகரோட அவ மாட்டிக்கும் போது அந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ளை ஆகி வரும் ஓகே தேட் இஸ் தேட் ஃப்ளைங் ஃபிஷ் அதுக்கப்புறம் இது ஃப்ரெஷ் வாட்டராக இருந்துச்சுன்னா அது இஸ் ரோஹு கட்லா மகூர் இதெல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் ஓகே யூஷுவலாக ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சாப்பிடுவோம்ல ஸோ தோஸ் ஃபிஷ்ஷஸ் ஓகேவா ஓகே இப்போ டெட்ரா போடா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெட்ரா போடாக்குமே தேர் ஆர் லிட்டில் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் லிட்டில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தீஸ் டெட்ரா போடா ஒன் பை ஒன் வி வில் சி டெட்ரா போடா ஸோ வி ஆல் நோ தட் டெட்ரா அப்படின்னா ஃபோர் போடா லெக்ஸ் ஓகே ஆர் லிம்ஸ் ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே ஃபோர் லெக்ஸ்

ஃபோர்த் த வேட் ரெஸ்பயர் ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு ஐ ஹாவ் கேரக்டரைஸ்ட் ஆல் ஆஃப் தீஸ் கிளாஸஸ் ஒன் பை ஒன் லீவில் சி ஓகே ஃபஸ்ட் ஆம்ஃபீபியா ஆம்ஃபீபியா எங்கெல்லாம் வாழும் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஃப்ராகை மட்டுமே எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேபிட் ஆக்டன்னு சொன்னோன்னே ஃப்ராக் எங்கே வாழும் டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும் அக்வாட்டிக்காவும் இருக்கும் ஸோ ஃப்ராக்ஸ் ஹாவ் போத் டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக் ஹேபிட்டட் அதுக்கப்புறம் லிம்ஸ் பற்றி பார்த்தோன்னா வி ஆல் நோ தட் ஃப்ராகுக்கு ஃப்ரண்டல்ல ரெண்டு லிம்ஸ் இருக்கும் ஹைண்டில் ரெண்டு லிம்ஸ் இருக்கும் ஸோ இட் ஹேஸ் ஃபோர் லிம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கின் பற்றி பார்த்தோன்னா ஃப்ராகுக்கு எப்படி இருக்கும் நல்லா மாய்ச்சரான ஸ்கின் இருக்கும் எப்பவுமே தண்ணி ஹைட்ரேட்டடான ஸ்கின் இருக்கும் அண்ட் அந்த ஸ்கின் ஸ்கேல்ஸோ இல்லை ஏதாவது செதிலோ எதுவுமே இருக்காது ஓகேவா ஸோ வித் அவுட் ஸ்கேல்ஸ் இப்போ ரெஸ்பிரேஷன் பற்றி பார்த்தோன்னா கில்ஸ் இருக்கும் லங்ஸ் இருக்கும் ஸ்கின் இருக்கும் இப்போ கில்ஸ் எப்போ இருக்கும்னா ஒரு ஃப்ராக் வந்து டேட் போலாக இருக்கும் போது இல்லாட்டி ஆக்சுவல் லார்வே சேலமேண்டரோட லார்வே ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ரொம்ப அக்வாட்டிக்காக இருக்கும்போது மட்டும் இதுக்கு கில்ஸ் இருக்கும் ஸோ இதோட ஹிண்ட் என்னென்னா இங்கே நம்ம அக்வாட்டிக் ஹேபிட்டேட் கொடுத்துருக்கோம் எப்பப்போல்லாம் அக்வாட்டிக் ஹேபிட்டேட்டுன்னு கொடுக்குறோமோ ஸோ ஆப்வியஸாக அது எல்லாத்துக்குமே கில்ஸ் இருக்கும் கரெக்டாக பிகாஸ் வாட்டர் பாடியில் போயிட்டு நம்ம வந்து பல்னரி ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது ஸோ தட் தட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் மிஷன் இம்பாசிபிள் ஸோ அதனால் நம்ம ஆம்ஃபிபியாவுக்கு இது கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெப்டீலியா ஸோ ரெப்டீலியாவுக்கு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா ஸ்னேக் ஓகே ஸ்னேக் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஸோ எக்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் வேற என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் குரோக்கடை இது எல்லாமே ரெப்டாயல் கரெக்டா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஸோ லிவிங் ரீஜன் எங்க மோஸ்ட் ஆரஸ்ட்ரியல் தான் ரேர்லி அக்வாட்டிக் கரெக்டா அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் அது வந்து வாட்டர் பாடியில் போகும் ரெஸ்ட் எவ்ரி திங் இட் ஹேப்பன்ஸ் இந்த டெரஸ்டியல் ஹேபிட்டாட் ஸோ மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் லிம்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் இருக்கும் இன் கேஸ் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி எவல்யூஷன் அப்போது ரொம்ப ஜூராசிக் பீரியட்லலாம் ட்ரையாசிக் பீரியட் இந்த பீரியட்லலாம் ஸ்னேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு கை ரெண்டு கால்னு இருந்துச்சு ஓகேவா ஆஸ் டியூ டு தி எவல்யூட்ரி ப்ராக்ரஸ் ஸ்னேக்ஸ்க்கு வந்து கால் இல்லாமல் அது வந்து ஊர்ந்த ஒரு மிருகமாக போயிடுச்சு க்ரீப்பராக போயிடுச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஸ்கின் பார்த்தோன்னா நல்லா ட்ரையான கார்னிஃபைடு ஸ்கின் ஹேவிங் ஸ்கேல் ஆர் ஸ்க்யூட் ஓகேவா ஒன்று செதில் செதிலாக இருக்கும் ஸ்கேல் இல்லாட்டி ஸ்கியூட் ஸ்கேல் மாதிரியான குட்டி குட்டி இப்படி ரஃப் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும் திஸ் இஸ் கால்ட் எஸ் ஸ்கியூட் தானியாக இருக்கும் தட் இஸ் ஸ்கியூட் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் வி ஆல் நோ தட் எல்லாத்துக்குமே நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும் ஸோ இட் இஸ் த்ரூ லங்ஸ் நெக்ஸ்ட் ஏப்ஸ் நம்ம பேர்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னா எங்கே இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஃபார் ஃப்ளையிங் வி ஆல் நோ தட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஏப்ஸில் வச்சுருக்காங்கன்னா இந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபெதர்ஸ் இருக்கும் அப்படியே சூப்பராக தே ஓப்பன் அப் தேர் ஃப்ளதர்ஸ் அண்ட் ஃபைவ் ஓகேவா அப்புறம் ஃபோர் லிம்ஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ பேர்ட்ஸுக்குமே பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கும் பட் ஹைன் லிம் இஸ் ஃபார் ஹோல்டிங் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைக் ஒரு பிரான்ச்சில் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மாக பட் இதோட ஃபோர் லிம்போட யூஸ் என்னது இட் இஸ் நாட் ஃபார் வாக்கிங் பட் இட்ஸ் ஃபார் ஃப்ளைங் ஸோ ஃபோர் லிம் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு அதோட விங்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு அதுக்கப்புறம் இதோட ஸ்கின் பற்றி பார்த்தோன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது கிளான்ஸ்லாம் கிடையாது போன்ஸ் ரொம்ப ஹாலோவாக இருக்கும் ஹாலோன்னா என்னது வெயிட்லெஸ் ஓகே போன்ஸ் ஆர் வெயிட்லெஸ் வித் ஏர் கேவிட்டீஸ் குட்டி 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 ஏர் கேவிட்டீஸ் இருக்கும் எதனாலனா ஒரு பேர்டு வந்து ஃப்ளைட் அப்போது அதோட போன்ஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா நம்மளாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குது நம்ம போன்ஸ்லாம் கேன் வி ஃப்ளை இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அதனால தான் பேர்ட்ஸ் ஹேவ் தீஸ் ஹோலோ போன்ஸ் ஓகே அதே மாதிரி ரெஸ்பிரேஷன்ஸ் இஸ் அகேன் த்ரூ லங்ஸ் Next to mammalia, Mammalia are Namada, for we'll have humans. Okay. So mostly terrestrial, a few can fly, for example, bat, and few can live in water. For example, we have platypus. Okay. Adhikapram. Limbs, we all know that two pairs of limbs. Ural, टगरकटना सरी और पोलर पर सारी दे हव टू पे ऑफ लिम्स अब स्कन फार एक्साप्ल मंकी और हूमें और एनी आनीम डॉट दि आल पर्स दी हेर बाडी हेर मैमरी ग्लांस प्सा मैमसा मेमरी ग्लांडक मेमिलसुचर ओकेवाई बिकॉज टू पुरो मिल्क அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ் ஓகேவா ஸோ இப்போ டெட்ரா போடாவோட இன்னும் சில கிளாஸிஃபிகேட்ரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அது நம்ம லெக்சர் செவனில் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் ஸோ இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் செஷன் அண்ட் அன்ட் ஸ்டேட் அண்ட் அண்ட் பை பாய்